வடமேற்கு வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 3 நாட்களில் வலுப்பெற்று ஒடிஷா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என கணிப்பு. நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் ரெட் அலர்ட், அதி கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கோவை மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணை நிரம்பி நீர் வெளியேற்றம், கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கனமழையால் வீடுகள் நிலங்களை சூழ்ந்த வெள்ளம். பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காற்றுடன் பெய்த கனமழையால் சாலையில் சரிந்து விழுந்த மூங்கில் மரங்கள். தமிழகம் கர்நாடகம் இடையே சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படும் நீரின் அளவு மீண்டும் அதிகரிப்பு. வினாடிக்கு 70,748 கனஅடியாக இருந்த நீர்வரத்து 75,748 கனஅடியாக உயர்ந்தது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. வினாடிக்கு 35,000 கனஅடியாக உயர்ந்ததால் அருவிகளில் வெள்ளம் ஆர்ப்பரிப்பு. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 27,665 கனஅடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து வினாடிக்கு 1,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றம். தூத்துக்குடியில் 36,238 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது சிங்கப்பூரின் செம்கார்ட் நிறுவனம். பசுமை ஹைட்ரஜன் அலகு அமைக்கும் பணிக்கான சுமார் 1,500 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தகவல். ரேஷன் கடையில் அடுத்த 2 மாதங்களுக்கான விநியோகத்திற்காக துவரம் பருப்பு பாமாயில் கொள்முதலுக்கு டெண்டர். ஆவணங்களை சமர்ப்பிக்க வரும் 27ஆம் தேதி கடைசி நாள் என்றும் நுகர்பொருள் வாணிபக் கழகம் அறிவிப்பு. நிலமோசடி வழக்கில் சிறையில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மேலும் ஒரு புகாரில் கைது. ஆள்கடத்தல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து கரூர் போலீசார் நடவடிக்கை. மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனைக்குள் புகுந்து பெண் தூய்மை பணியாளர் கொல்லப்பட்ட வழக்கில் ஒருவன் கைது. அதே மருத்துவமனையில் பணிபுரியும் அழகர் என்பவனை கைது செய்தது காவல்துறை. மதுரை நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை வழக்கில் கைதான 3 பேருக்கு கால் முறிவு. கைது செய்ய சென்றபோது வைகை ஆற்றில் குதித்து தப்பிக்க முயன்றபோது முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டு. கடலூர் அருகே காராமணிக்குப்பத்தில் தாய் மகனுடன் IT ஊழியர் மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கில் புதிய திருப்பம். பக்கத்து வீட்டை சேர்ந்த சண்முகவேல் மற்றும் அவரது மனைவி மகளிடம் 24 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை.
கரந்தப்பால் மடிப்புகாது, கருவாடு மீனாகாது. அதிமுகவில் சசிகலா மீண்டும் சேர்க்கப்படுவாரா என்ற கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் பதில். இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னா, கரந்தப்பால் மடிப்புகாது, கருவாடு மீனாகாது. மக்களவைத் தேர்தலில் 3 தொகுதிகளில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றியை எதிர்த்து வழக்கு. ஓபிஎஸ் நயினா நாகேந்திரன், விஜய பிரபாகரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீரழிந்து விட்டதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. வரும் 21ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு. வேலூரில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் பைக் கவிழ்ந்து விபத்து. சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு ஒப்பந்ததாரரை கடிந்து கொண்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி. தமிழக மீனவர்களும் இந்திய குடிமக்கள்தான், அவர்களின் பாதுகாப்பு முக்கியமானது. இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டோரின் கார்கள் பறிமுதல். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட காரணத்தால் பொலீரோ, ஹூண்டாய் வெர்னா உள்ளிட்ட 4 கார்களை பறிமுதல் செய்த போலீசார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான தமிழ் மாநில காங்கிரஸ் பிரமுகர் ஹரிஹரன் கட்சியிலிருந்து நீக்கம். கட்சி சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி ஜி கே வாசன் நடவடிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி சம்போ செந்திலை தேடும் சிபிசிஐடி போலீசார். பணம் கைமாறியதாக கிடைத்த தகவலை அடுத்து தேடுதல் பணி. நீட் மறுதேர்வு நடத்த தற்போது உத்தரவிட முடியாது. ஒட்டுமொத்த தேர்வு முறையும் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே மறுதேர்வு என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். பீகார் மாநிலம் பாட்னா எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் 3 பேர் கைது. நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டது உறுதியானதால் சிபிஐயிடம் சிக்கினர். கர்நாடகாவின் உத்தர கன்னடாவில் கனமழை வெள்ளத்தால் பல இடங்களிலும் நிலச்சரிவு. 10 வீடுகள் இடிந்து விழுந்ததில் மக்களுக்கு பெரும் பாதிப்பு. கர்நாடகாவில் உள்ள ககனச்சுக்கி அருவியில் வெள்ளம். நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் தொடர் மழையால் ஆர்ப்பரிப்பு. கர்நாடகாவின் கலபுர்கியில் உள்ள கிருஷ்ணா ஆற்றில் வெள்ளம். நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. கேரள மாநிலம் வயநாட்டில் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு.
பல இடங்களில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. நிலப்பிரச்சனையில் விவசாயிகளை துப்பாக்கி காட்டி மிரட்டிய புகார். ஐஏஎஸ் அதிகாரி பூஜாவின் தாய் மனோரமா கேட்க கைது.